அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபார்ம் லேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி ஐடியாவில் இருந்தாலோ, அல்லது ஒரு சின்ன பவுல்ட்ரி ஃபார்மு இல்லை கேட்டில் ஃபார்மு அந்த மாதிரி ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறதுக்காக ஒரு இடத்த நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தாலும், அதுக்கும் வந்து இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த இடத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் ஹைவேஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேன்னு சொல்லிட்டு சும்மா 2-3 கிலோமீட்டர் உள்ளே போகிற விஷயம் இல்லை. நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து வித்தின் 200-300 மீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி ஆன் நேஷ்னல் ஹைவேஸில், இப்போ நேஷ்னல் ஹைவேஸை ஒட்டி இருக்கிற இடமா இருந்தால் கூட நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் ரோடு எக்ஸ்பான்ஷன் வந்தால் நம்ம இடமும் அதில் அடிபட்டு போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ஹெச் ரோட்டில், நேஷ்னல் ஹைவேஸ்லேயோ இல்லை ஸ்டேட் ஹைவேஸ்லேயோ கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தள்ளி இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்கிறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த மெயின் ரோடு மேலேயே இருக்கிறதோ, அல்லது அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே 2-3 கிலோமீட்டர் போகணுங்கிற மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிறதோ ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டுக்கான ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. பட் அதிலிருந்து ஒரு 200-300 மீட்டர் தள்ளி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த ஹைவேஸுடைய என்ன சொல்கிறது, டிராஃபிக் சவுண்டு அந்த மாதிரியான சவுண்ட் பொல்யூஷன் டிஸ்டர்பன்ஸோ இல்லை டஸ்ட் பொல்யூஷன் அந்த மாதிரி விஷயங்களோ வந்து உங்களுக்கு 200-300 மீட்டர் தள்ளி இருக்கும்போது வராது. அதே சமயத்தில் ஹைவே ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பக்கமே, ஜஸ்ட்டு நம்ம ஃபார்மை விட்டு நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னாலே வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஹைவேக்கு வந்துட முடியும். அந்த அளவுக்கு வந்து ஹைவேயும் பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் ஹைவே இருக்கிற மாதிரி ஆக்சஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்கிறது எப்போவுமே விலையும் வந்து ரொம்ப வேகமாக அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபார்ம் லேண்டில் உங்களுக்கு இன்றைக்கி சென்னைக்கு நியர்பையில் ஏதாவது வேணும், திருவள்ளூர் பக்கத்தில் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடுறதா இருந்தாலே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர்கிட்ட வந்தால் தான் ஃபார்ம் லேண்ட். அதே இது நீங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு ஜிஎஸ்டி ரோடு சைடு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செங்கல்பட்டெல்லாம் தாண்டி போனால் தான் உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் கிடைக்கும். ஸோ செங்கல்பட்டெல்லாம் தாண்டி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. நீங்கள் சென்னையிலேருந்துன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ஒரு 100-120 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் அந்த பக்கம் நீங்கள் ஃபார்ம் லேண்ட்ஸ் பார்க்க முடியும். அங்கேயும் கூட இந்த அளவுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, பிக் க்வெஸ்சன் மார்க்குன்னு தான் சொல்லணும். இது வந்து உங்களுக்கு திருவள்ளூர் சைடில் இருக்குது. திருவள்ளூர் சைடில் இன்றைக்கி இருக்கிற ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக அப்ரிஷியேட் ஆகுது. நம்ம ஆவடியிலேருந்து டுவார்ட்ஸ் திருவள்ளூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே, திருநின்ற ஊர்லேருந்து உள்ள ஒரு 7 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் உள்ளே போகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் 1 கோடி 1.5 கோடி 2 கோடி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே அப்படிங்கிற அளவுக்கு ரேட் வந்து தாறுமாற அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே, சாரி நேஷ்னல் ஹைவே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறேன். அதாவது 40 சென்ட் லேண்டு வந்து வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு தரேன். ரெண்டு லேண்டு தான் இருக்குது. ஒன்று 40 சென்ட், இன்னொன்று 41 சென்ட். மொத்தம் ரெண்டு லேண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லேண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டை 25 லட்சம் ரூபாய்க்கும், இன்னொரு 41 சென்ட்டுங்கிறத 25,62,500 ரூபான்ற ப்ரைஸ்லையும் நான் உங்களுக்கு தர்றேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபார்ம் லேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் கிடைக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 40 சென்ட் லேண்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா, ரொம்ப லீஸ்ட் வந்து நீங்கள் 40 லட்சத்துலேருந்து 60 லட்சரூபா வரைக்கும் செலவு பண்ணால் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு வெறும் 25 லட்சரூபாய்க்கு இந்த மாதிரி ஹைவேஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், அல்லது ஏதோ கேட்டில் ஃபார்மோ இல்லை பவுல்ட்ரி ஃபார்மோ இல்லை மீன் பண்ண இந்த மாதிரியாக விவசாயம் சார்ந்த தொழிலோ இல்லை ஸ்ட்ரைட்டாகவே விவசாயமே பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளவு கம்மி ரேட்டில் இனிமேல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. சென்னைக்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம திருவள்ளூர் பக்கம் தான் போக போகிறோம். திருவள்ளூர்லேயே நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி தேடினீங்க அப்படின்னா, ஃபார்ம் லேண்ட்னு தேடினீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீப்பான ப்ரைஸ், நான் சொல்கிறேன் இந்த 25 லட்சரூபாய்க்கு 40 சென்ட்டுங்கிற பட்ஜெட்லேயே நீங்கள் தேடினா கூட, மெயின் ரோட்டிலேருந்து குறைஞ்சது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ள வில்லேஜ் ரோட்டில் போகிற மாதிரியான அட்மாஸ்பியரில் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்துலேயே வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் நல்ல
பெரிய ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜுடைய என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுது. வில்லேஜ் உள்ளே கூட போக வேண்டாம், வில்லேஜுடைய என்ட்ரன்ஸ்லேயே, வில்லேஜுக்குள்ளே போகிற வழியிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அருமையான அட்மாஸ்பியரில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளவு லோ பட்ஜெட்டில் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன். ஸ்ட்ரைட்டாக போய் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம நேரில் சந்திச்சு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இது என்னுடைய நேரடி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு எந்த விதமான மீடியேட்டர் கமிஷன், புரோக்கர் கமிஷன் கிடையாது. நானே நேரடியாக தான் சேல் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் கழித்து நம்ம இப்போ சேல் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் இவ்வளோ தெளிவாக வேறு யாரும் தர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு என்ன மேக்ஸிமம் டீட்டெயில் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.